ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேண்டீன் கண்டிஷனரோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். இதுதான் இந்த பேண்டீன் கண்டிஷனரோட பேக்கேஜ். இந்த பேண்டீன் கண்டிஷனரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீமியான ஒரு ஒயிட் கலரில் ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதை நம்ம வெட் ஹேரில் யூஸ் பண்ணும்போது இது நம்மளோட ஹேரில் நல்லாவே பிளெண்ட் ஆகி நம்மளோட ஹேர்க்கு ஒரு நல்ல சில்க் அண்ட் ஸ்மூத் கண்டிஷனை அந்த வெட் ஹேரில் நமக்கு கொடுக்குது. கண்டிஷனர் எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றத நான் என்னோட இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெட் ஹேரில் நான் இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போதே எனக்கு சில்க் அண்ட் சாஃப்ட்னஸ் கிடைக்குது. பட் என்னோட ஹேரை நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த சில்க் அண்ட் சாஃப்ட்னஸ் இல்லை. ஆனால் நான் என்னோட ரெகுலர் நான் செய்யும்போது எனக்கு அந்த மறுபடியும் எனக்கு அந்த சில்க் அண்ட் சாஃப்ட்னஸ் கிடைக்குது. நான் என்னோட ரெகுலர் பேசிஸை இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேண்டீன் கண்டிஷனரை நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனாலன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. மோஸ்ட்லி நம்ம கண்டிஷனர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம குளிக்கும் போது நம்மளோட ஹேர் ரொம்ப ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் அண்ட் தென் ஹேர் வந்து ரொம்ப சிக் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால எந்தவித சிக்கும் இல்லை அண்ட் தென் சாஃப்ட் அண்ட் ஷைனியாகவும் இருக்குது. நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் அதை நல்லா கவனிச்சுக்கேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஹேரை காய வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த சாஃப்ட் அண்ட் அந்த சாஃப்ட் வந்து எனக்கு என்னோடய ஹேரில் கிடையாது அண்ட் தென் ஷைனாகவும் எனக்கு அந்த ஹேரில் கிடையாது. பேண்டீன் அட்வான்ஸ் ஏர்ஃபால் அண்ட் சில்க் அண்ட் ஸ்மூத்துன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அட்வான்ஸ் ஏர்ஃபால்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்து என்னோடய ஏர்ஃபாலை இது கண்ட்ரோல் பண்ணலை. எனக்கு எப்போவுமே இருக்கிற ஏர்ஃபால் தான் இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து சில்கி அண்ட் ஸ்மூத் கேர்ன்னு சொல்லியிருக்காங்க. சில்கி அண்ட் ஸ்மூத் கேர் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணும்போது எனக்கு சில்கி அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கிறது ஃபீல் ஆச்சு அண்ட் தென் ஹேர் வந்து காஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீல் இல்லை. எனக்கு வந்து என்னோடய ஹேர் வாஷ் பண்ணும்போது எனக்கு சிக் ஆகாமலும் நல்லா சில்கியாகவும் இருக்குது. அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது 200 ml ப்ராடக்ட், 190 ருபீஸ்க்கு இது நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது ரொம்பவே அஃபோர்டபுள்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட் தான் இது. நான் இதை ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த சில்க் அண்ட் ஸ்மூத் இல்லை. பட் நான் எப்பவும் போல் என்னோடய தலைக்கு ஹேர் ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லுக் கிடைக்குது. எனக்கு இதுவே ரொம்ப போதுமானதாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த கண்டிஷனர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இதை 2 இயர்ஸாக இதை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.